ஹலோ எவ்ரியன், டுடே ஒரு செம்மையான டாபிக்ல தான் வந்திருக்கேன். என்ன டாபிக்னு கேட்டீங்கன்னா, இப்போ லாக்டவுன் எல்லாருமே வீட்டில் இருந்து செம்ம போர் அடிச்சிருக்கும். எல்லாரும் என்ன நினைப்பீங்கன்னா, பிக்னிக் போகணும் தான் சொல்லிக்கிருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம், மதுரையிலே ஃபேமஸாக இருக்க பிளேஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபேமஸாக நமக்கு என்ன வரணும், மவுண்டன், ஹில்ஸ், ஃபால்ஸ், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி நமக்கு ரொம்ப நாகும். ஸோ அந்த எல்லாமே இருக்க இடம் தான் நம்ம இந்த இடமும் சொல்லலாம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா, மதுரையிலேருந்து ஒரு 16 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அதாவது வாடிப்பட்டி பக்கத்தில் உள்ள ஆத்தூர் டேம்க்கு. அது உங்களுக்கு அட்ரஸ் என்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் போய் அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் டேஞ்சர், கொஞ்சம் சொல்ல முடியாது, ரொம்பவே டேஞ்சரான பிளேஸ் தான். இந்த இடத்துல வந்து தனியெல்லாம் யாரும் போயிடாதீங்க. ஏரியா பசங்களோட போங்க, அதாவது இப்போ ஒரு 10 பேராச்சும் போங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இது வந்து மதுரையிலேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுங்க, அதுலேருந்து ஏற வந்து ஒரு 1 ஹவர் ஆகும். ஏறும்போது கொஞ்சம் வேறு லெவலில் தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். இந்த பிளேஸ் எல்லாம் பார்க்கவே செம்மையாக இருக்கும். இப்போ வந்து மவுண்டெயின், ஹில்ஸ், ஃபால்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஃபாரஸ்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்கெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். இவங்களும் ஒருத்தவங்களுக்கு வந்து பர்த்டே. ஸோ அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து அவுட்டிங்கே போனோம். அவுட்டிங் போகும்போது நினச்சோம் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போகணுமான்னு. பட் அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சு இடம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டு. பாதை வந்து உங்களுக்கு வந்து ஒத்தேடி பாதை மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒன்பே வந்து அந்த பாதையில் வந்து போக முடியும். என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸுங்க இது. ஹில்ஸில் பைக்கில் வரும்போதும் சரி, மலை பாதையில் நடக்கும்போதும் சரி, அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம காட்டுக்குள்ளே வந்தாச்சு. மலை மேலே ஏற மினிமம் உங்களுக்கு வந்து 1 ஹவராச்சும் ஆகும். கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் அந்த ஃபால்ஸை பார்த்துட்டோம்னா அந்த சிரமமெல்லாம் நமக்கு போயிடும். இப்போ வந்து கவனமாக தாங்க நம்ம வந்து இறங்கணும். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் போது நம்ம கீழே விழுந்துருவோம். பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக தான் இருக்கும். இந்த இடம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான பிளேஸ் தான், பார்த்து தான் இறங்கணும். கயிறெல்லாம் கொடுத்து இறங்குற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப கவனமாக தாங்க இந்த பிளேஸில் வந்து இறங்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம மலைக்கு மேலே வந்தாச்சு. இடம் பார்த்திங்கன்னா பச்சை பசுமையாக செம்மையாக இருக்கும். அதே மாதிரி கிளைமேட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில் கிளைமேட்டாக தரமாக இருக்குங்க. பாதையை பார்த்தீங்கன்னா வர வர ரொம்ப மோசமாக தான் இருக்கும். பாறை மேலே நடக்கிற மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சம் ஸ்லிப்பான போதும் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துறீங்க. ஸோ கவனமாக பாறை மேலே தான் நடக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஃபால்ஸ் கிட்ட நெருங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபால்ஸை வந்து பார்ப்போம். இந்த ஃபால்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போகிற வழியிலே இருக்கும். அவ்வளோ தூரம் ஏற முடியினாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து போகிற வழியில் இந்த ஃபால்ஸில் நீங்கள் வந்து குளிச்சுக்கலாம். இந்த இடமும் உங்களுக்கு வந்து நல்ல ஆழமாக தாங்க இருக்கும், பார்த்து தான் குளிக்கணும். இப்போ நம்ம வந்து மெயினான ஃபால்ஸுக்கு போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.